அஸ்லாமலிங் ஃபேன்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போனா வீட்டு ஈஸியா சானாவும் பரோட்டாவும் இப்ப எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். வாங்கிட்டு பாட்டையே ஆக்கிரம் வைத்து எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் சீன்ஸ் எடுத்துக்கலாம். 50 ml அரிசி எடுத்துக்கணும். 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் mix பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம தண்ணி ஊத்தி மாவு பஞ்சி எடுத்துக்கலாம். பஞ்சாச்சி மாவு மாவு காயாம இருக்க எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் முடிச்சுக்கலாம். சானாக்கு 1/2 கப் தேங்காய் வச்சுக்கலாம். அதுல 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். உண்டரத்தக்காளியை ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். சானாக்கு ஒரு பேன்ல 50 ml ஆயில் ஊத்திக்கலாம். ஒண்ணு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போற வரையும் நல்லா வதக்கி கொடுக்குங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகா தூள் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி கொடுக்குங்க. நல்லா வதக்கின பிறகு அரைச்சு வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. தேனால உப்பு சேர்த்துங்க. 1 கப் தேன் சேர்த்துக்கோங்க. பறிச்சு வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மல்லிக்கையை தூவி அடுப்பா பண்ணிக்கலாம். இப்போ சானா ரெடி ஆயிடுச்சு. பாட்டா ரெடி பண்ணிக்கலாம். 4 மணி ஆயிடுச்சு. பாட்டாக்கு பேடா போட்டுக்கலாம். பட்டாவை வளர்த்துக்கிட்டு இந்த மாதிரி வீசிடுங்க. அப்போதான் பட்டா சூப்பராக இருக்கும். மா பஞ்சு 4 மணி நேரம் வச்சா தான் இந்த மாதிரி நல்லா வீச வரும். எல்லா பக்கமும் எண்ணெய் தடவிக்குங்க. இந்த மாதிரி சுருட்டி அப்படியே சுத்தி தூங்க. இந்த மாதிரியே இல்லமாவையும் பேடை போட்டு எடுத்துக்கலாம்.
மாவடைச்சு பட்டை சுட்டுக்கலாம். சும்மா வாட்டிக்குங்க, அப்புறமா என்ன இதே மாரி இல்லாமாவே சுட்டுக்கலாம். பட்டை சுட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க, அப்பதான் பரோட்டா லேயர் லேயா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் நீங்க வீடியோ செஞ்சு பார்த்துட்டு கம்பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் ஹனன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.